ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோ அடிபோற்றுகின்றேனே வேல் 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 முருகா வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் அர்ச்சகர் வந்து தீபாவனை காமிச்சு பூஜை பண்ணுற, வெளியில் வரேன். அப்படி வெளியில் வந்து அந்த கோயிலை சுற்றி உட்காந்துருக்கேன். உட்காரும்போது ஒரு அம்மா நேராக வந்தாங்க. சார், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வார வார பூஜைகளும் தினமும் கோயிலுக்கு வழிபாடுகளும் சரியாக கடைப்பிடிச்சேன். இன்னையோட 48 நாட்கள் முடியறது. அது இத்தனை வாரம்னு கணக்கு வச்சுருந்தா அதுவும் முடியறது. சரியாக இன்றைக்கி உங்களை சந்திச்சிட்டேன். நீங்கள் சொல்லி தான் அந்த பூஜை ஆரம்பித்தேன். அந்த பூஜை ஆரம்பித்து ஒரு 2வது வாரம் 3வது வாரத்துலேயே பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு சார். ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி மனப்பூர்வமாக சொல்கிறேன், இறைவன் நிச்சயமாக இருக்கார். பாருங்கள், யார் மூலமாக அந்த பூஜையை கேட்கணும் அவளே முன்னாடி இருக்கா. அதுவும் இந்த இடத்துலையே அதே கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். என் பக்தி உண்மையாக உண்மைதான் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, துளசி மாடம் சொல்லியிருந்தேன். அந்த துளசி மாடம் சில விளக்கேற்றுவேல் எந்த திசையை பார்த்து ஏற்றணும் சொன்னால், கிழக்கு வடக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கிழக்கு வடக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து, வீடு மனையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க, படுக்கையார். இந்த மாஸ்டர் பெட்ரூம் எந்த திசையில் இருக்க வேண்டும், எந்த திசையில், 4 திசையில், தெற்கு, மேற்கு, வடக்கு, இப்படி 4 திசை, 8 திசையில், எந்த திசையில் இருக்கணும், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படின்னு பார்ப்போம், குட்டி ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். ஒரு நபர் கேட்டாரா, சுவாமி எப்படி பாபம் சேர்றது, எப்படி புண்ணியம் சேர்றது, எனக்கு இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கோ. நான் தான் தெரிஞ்ச எதுவும் செய்கிறது கிடையாது, பெருசாக ஒன்றும் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு சிஷியரை கூப்பிட்டார். இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். சிஷியர் குடு குடுன்னு போனார். காதில் ஒரு விஷயத்த வச்சுருந்தார். நேராக ஒரு உண்டியில் எடுத்து வச்சு கையில் கொடுத்துட்டு டெய்லி நீ காசு போடணும், இன்னொரு டப்பா கொடுத்து டெய்லி அரிசி போடணும், நான் சொல்கிற நேரத்தில் இதை கொண்டு வான்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு ரெண்டே எடுத்துகிட்டு போகிறார். காசு போட்டுட்டே இருவார். திடீர்னு ஒரு நாள் சுவாமிஜி அவர் சிஷியரை அனுப்பி உனக்கு சுவாமி கூப்பிட்றாரு. கொஞ்ச நாள் கழித்து வந்தார். நீ வாப்பா. அவர் கேட்டார், இதில் என்ன இருக்குது, காசு இருக்குது, இதில் என்ன இருக்குது, அரிசி இருக்குது, டெய்லி போட்டு வரையா, டெய்லி போட்டு வரேன், இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லினாரான். சட்டுன்னு, சுவாமி தெரியல, நான் பாட்டுக்கு காசை போட்டுட்டே வந்தேன், உண்டியல் கொஞ்ச நாள் நச்சுன்னு தான் அப்புறம் மறந்து விட்டு அது பாட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியல இதுக்குள்ளே எத்தனை அரிசி இருக்குது. ஐயோ, அரிசி எப்படி என்றது, அதை கொடுப்பா, எத்தனை கிலோ இருக்குது அதையா சொல்லு. தெரியல, நான் பாட்டுக்கு டெய்லி அரிசி போட்டுட்டே வந்தேன், எனக்கு தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா, எப்படி பாபம் செய்கிறது, எப்படி புண்ணியம் செய்கிறதுன்னு கேட்டேன் இல்லையா, இப்படி தான் நீ பண்ண 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 உன்னை அறியாமல் அது சேர்ந்துட்டே இருக்கும். ஆக நீ நல்லது பண்ண 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 உன்னை அறியாமல் புண்ணியம் சேரும், கெட்டது பண்ண 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 உன்னை அறியாத பாபங்கள் சேரும் அப்படின்னு சொன்னாரா. அப்பா 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 அப்பா, குருவுடைய இந்த வழக்கம் அவருக்கும் மெய் சிலக்க வச்சது, கேட்ட நமக்கும் மெய் சிலக்க வைக்கிறது இல்லையா. இந்த மாதிரி தாங்க, உண்டியலை உடைச்சார், காசு எண்ணினார். சாமி இப்போ தெரியுது, இப்படி தான்ப்பா பகவான் எண்ணுவார். நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது நல்லது கெட்டதை அவர் உண்டியில் எப்படி உடச்சு எண்ணியோ அந்த மாதிரி எண்ணிடுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேருன்னு சொன்னார். இந்த குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் பாபம் புண்ணியங்கிற விஷயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 7/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 22ஆம் திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மதியம் 12 மணி 1 நிமிடம் வரை. பின்பு பூரம். இன்றைய திதி சப்தமி. மாலை 3 மணி 29 நிமிடம் வரை. பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம், மகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. கார்த்திகை மாதம், சோமவாரம், திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்று, மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆறங்க நாள் வேதம் மானாய் போற்றி,
காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சுமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இன்னைக்கு பரமேஸ்வருடைய மந்திரத்தை கேட்கறது அவ்வளோ விசேஷம் இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாங்கோ பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே நன்மை பெய்யக்கும் பாராட்டுதல் வந்து குவையும் வேலையில் இருக்கிறவா எனக்கு கீழே மேனேஜர் இருக்கார் அதுக்கு மேலே இன்னொரு மேனேஜர் இருக்கார் அதுக்கு மேலே இன்னொரு மேனேஜர் இருக்கார் இதை தாண்டி முதலாளிகிட்ட போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு வருத்தப்பட்டவாளுக்கு சட்டுன்னு நேரடியாக அவள் பார்வைக்கு போவேல் பாராட்டுவா சந்தோஷப்படுவேன் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கல் மனசில் ஒரு பேரின்பம் பேரு திருப்தி கிடைக்கும் நடக்காதுன்னு கிடைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் முயற்சி பலனை தரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கருப்பராய சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே அப்பப்போ சில விஷயத்தை நினச்சி யோசிச்சுட்டே இருப்பேன் கவலைப்பட்டுட்டே இருப்பேன் நடந்தது நடக்கிறது நடந்துன்னு இருக்கிறது என்ன பண்ண போகிறோமோ இப்படி நினச்சா காரியம் நடக்குமா இல்லை சமயோஜித யோசனை பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறும் யாராவது ஏதாவது சொல்லிட்டா வருத்தப்படாதீங்க மாற்றங்கள் உண்டு சொல்லிட்டு போகிறேன் நாக்கு தான் நரம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா பேசிட்டு போட்டோம் நம்ம ஜெயித்து காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் வெற்றியாகும் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் பாட்டு டான்ஸ் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாள் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும் திருமண காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 என மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் செலவுகள் ஒரு பக்கம் ரெண்டையும் கணக்கு போட்ட பார்த்தா அப்பா அப்பா செலவுகள் கரெக்டாக இருக்கு வரவுகள் வரணும் என்ன பண்ணணும் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுப்பேன் நிறைய கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கு சக்ஸஸ் ஆகும் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு மெட்ரோமணி கேட்டரிங் சம்மந்தமாக தியானம் யோகா சென்டர் வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு திருமண மண்டபம் வச்சுருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு விசேஷ பலன்களை தரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே கவனமாக ஒவ்வொன்றையும் பண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செயல்பட்டு நிச்சயம் வெற்றியாகும் தெய்வீக வழிபாடு துணைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் பிரிந்தவா ஒன்று சேருவா குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு வியாபார விஷயங்களில் விற்காத பொருட்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தவர்லாம் தெய்வனுக்கு ஏற்ற வித்தோடு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே நன்மை உண்டு நல்ல பலன்கள் உண்டு யதார்த்தமாக நம்பிவிடுவே எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அட்டாரே யோசிச்சுப்போம் ஒரு விஷயத்தை திட்டம் போட்டிருந்த காரியம் வெற்றி பெறும் வியாபார விஷயங்களில் கவனம் என்பது தேவை நல்ல முயற்சி அருமையான பலன்கள் உண்டு தெய்வீக அனுகிரகம் கூடி ஒரு யாராக கடன் கட்டா நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டுறாதீங்கோ அவள் கட்டலைன்னா நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கருமாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே பெருமை உண்டு லாபம் உண்டு இன்டர்வியூக்காக அட்டன் பண்ண போனவாளுக்கு அனுகூல்யம் தரும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொன்று மாறலாமா வேண்டாமா மாறலாமா வேண்டாம் சம்பளம் நன்னா இருந்தது நல்ல இடமா இருந்தது உங்களுக்கு அனுகூல்யம் இருந்தது உங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அவ கொடுத்தா நிச்சயமாக மாறலாம் இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதற்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இது நடக்கலைன்னு வருத்தப்படுறதை விட இதில் என்ன நடந்ததுன்னு சந்தோஷப்படுங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி என்பர்களே பக்திமயமான தினம் அனுகூல்யம் உண்டு வெற்றி உண்டு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமான பயந்து போனதெல்லாம் சாதாரணமாக முடியும்
அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ற ஒரு அபிஷேகம் விக்ரமம் பண்ற விக்ரமம் வேணும் கும்பாபிஷேகம் பண்ற கலசம் வேணும் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்க தடை பெற்ற விஷயத்தை நீங்க போனல அந்த காரிய விட்டு ஒரு கடைக்கு போய் விற்பனை இடத்துல போனல்னா 10 பேர் கூட்டமே இருக்காது நீங்க போனா கூட்டம் வந்து உங்க ராசி அப்படி பிறருக்கு நீங்க பண்ணி கொடுக்கக்கூடிய காரியங்கள் அவா ஜெயிச்சு வருவா நம்ம ஜெயிக்கணுமோன்னோ அதுக்கு முயற்சி எடுத்தா வெற்றி உண்டு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு தினம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ மாரியம்மன் வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ரொம்ப தெல்ல தெளிவா யோசிப்பேன் தெல்ல தெளிவா அது செய்வேன் சில பேர் பார்த்துட்டுனா உடம்பு உபாதைகள் இருக்கிறவா கவனம் என்பது நமக்கு மீறி வேலை செய்யப்படாது ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மற்றது விடாமுயற்சி வெற்றியத்துல சிறு சிறு பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளை பார்த்து எல்லா விஷயத்தையும் மறந்துடுவேன் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே பாப்பா பாப்பா நாலஞ்சு நாளா அந்த பயங்கள் பிரச்சனைகள்லாம் போயிடுத்து இப்ப தெளிவா இருக்கேன் யோசிச்சுப்பான் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் பயந்து காரியம் நடக்காது நம்ம துணிந்து இறங்கணும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் உண்மைதான் ஜோதிட சாஸ்திரம் கத்துப்பேல் ஆன்லைன்ல நிறைய படிப்பேன் நிறைய தெரிஞ்சுப்பேல் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்காக இருந்துருக்கோ டாக்டரா இருந்துருக்கோ அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கோம்லாம் அனுகூல்யம் உண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே வரவுகள் உண்டு ஒரு பக்கம் வரவுகள் இருந்தால் இன்னொரு பக்கம் கவனமும் தேவை செலவுகளும் உண்டு இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க திருவோணா வீட்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லி திருப்பி அவளுக்கு சொல்லணுமேன்னு சொல்லி பேசிடாதீங்க இல்லாத நபர்களை பற்றி மற்றவா குறை சொல்லும் போது அதுக்கு நீங்கள் என்டர்டெயினே பண்ணாதீங்க ஃபோனில் எல்லா விஷயத்தையும் பேசிடாதீங்க பார்த்து 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 விஷயங்கள் எடுத்து வைக்கணும் முக்கியமான காரியமாக ஒரு நாள் கழித்து பண்ணிக்கோ இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்கும் ஹோஸ்டலில் வேலை செய்வா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு வராக்கடன்கள் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி 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 நிதானமாக நிறுத்தி யோசிச்சு பொறுமையோட பண்ணுவேல் வெற்றி உண்டு இந்த தினத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் கனவுகள் பலிதமாகும் சரி எல்லாத்துக்கும் சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும் புதிய பிஸ்னஸ் எல்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் பெரிய பிரச்சனை இல்லை நான் பண்ணவே இல்லை மாட்டின்னு இருக்கேன் வெளியில் வந்துடும் அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே சில சமயம் வந்துட்டு பார்த்துட்டோம்னா சில சமயம் மறந்துடுவோம் காஸ்ட்லியான பொருட்கள் கொண்டு போகிறத தவிர்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் எடுத்து செய்யலாம் தப்பே கிடையாது சில மறந்து போய் இதை விட்டுட்டு ரொம்ப பார்த்து 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 இன்னைக்கு தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வியாபாரத்தில் திடீர் பணவு வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் இங்கே வச்சேன் அங்கே வச்சேன்னு சொல்லி மற்றவாட்ட சண்டைப்படாதீங்க சில முக்கியமான பிரயாணம் பண்ணும்போது எதற்காக பிரயாணம் பண்ணமோ அந்த பொருளை எடுத்துக்கணும் முடிஞ்சால் இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரணும் வீட்டில் சுவாமிக்கு தேன் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் ஞாபகம் வரதையோ போக்கணுன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்து அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் திராந்திரீக பிராயஸ்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் வந்து குழப்பம் பிரச்சனை இருக்கு இதுல இருந்து மாறணும் சார் நான் என்ன பண்றது மனசுல ஒரு நிம்மதி வேணும் என்ன பண்றது வளம்புரி சங்கு இந்த சங்கு பூஜா சங்குன்னு சொல்லுவா சின்ன சங்கு வளம்புரி சங்கு பெரிய சங்கு பூஜா சங்கு சின்ன சங்கு சொல்லுவாள் இந்த சங்கை வச்சுக்கணும் அப்படி அந்த சங்கை வச்சுட்டு தீர்த்தத்தை விட்டு துளசியை ரெண்டு போட்டு பஞ்சாட்சர நாமம்
நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு இந்த சங்கு மேலே இப்படி கை வச்சு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டு 54 முறை குறைஞ்சது 21 முறை இருக்கணும் 108 முறையும் ஜெபிச்சுக்கலாம் அப்படி ஜெபிச்சு அந்த துளசி தீர்த்தத்தை வச்சு வீட்டில் முழுக்க தெளிக்கணும் தெய்வீக தன்மை வீடு முழுக்க பரவும் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகும் பஞ்சாட்சர நாமத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது துளசி கிடைக்காது பில்வத்தை வச்சுக்கலாம் வீடில் நிறைய திருஷ்டி இருக்குது அரளி புஷ்பத்தை வச்சு தெளிக்கலாம் இந்த சங்குல தீர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படி வீடு முழுக்க தெளிச்சு உங்கள் மேலேயும் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது வியாபார ஸ்தலங்களில் மல்லி புஷ்பத்தை வச்சு தெளிச்சுக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் அற்புதமான மாற்றம் இருக்குது வசீகரன் தன்மையே இருக்கும் மல்லி புஷ்பத்தை வச்சு அந்த தீர்த்தத்தோட புரோக்ஷணம் பண்ணா ஆக இந்த சங்குல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளோ விசேஷம் சங்கு எங்ககிட்ட இருக்குன்னா பயன்படுத்திக்கலாம் வேணும் அப்படின்னு சொன்னால் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவள் அவங்களுக்கு அது ஏற்பாடு பண்ணி தருவா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா சங்கு பூஜா சங்குன்னு சொன்னால் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா ரொம்ப விசேஷம் அதை வச்சு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன் நன்றி